வேலும் மயிலும் துணை, ஓம் முருகன் துணை. என் அன்பு பிள்ளையே, என் பிள்ளையை பார்க்க நான் அவளோடு காத்து கொண்டிருந்தேன். உன்னை பார்க்கவே நான் இப்போது வந்திருக்கின்றேன். எனக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி இதை கேட்பாயா? அதிகாலை எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இன்றைய நாளை தொடங்கு, நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும். நான் இன்று வந்தது உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காகவும், உன் வாழ்வை வளமாக்க, உன் மனதை உறுதியாக்க, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் தான். இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை உன் மனதோடு ஒப்பிட்டுப்பார். இது உனக்காக எழுதியது என்பதை உறுதியாக புரிந்து கொள்வாய். நீ எப்பொழுதும் உன்னை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், அல்லது தலைக்கணம் ஏற்படும். இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்று. நீயாகவே இரு. யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே. உன்னை புறக்கணித்து சென்றவர்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் கண்மணியே, உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். யார் என்ன தவறு செய்தாலும், யார் உனக்கு துரோகம் இழைத்தாலும், அவர்களை மன்னிக்கும் அளவில் நல்லவனாக இரு. ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு மூடனாக இருக்காதே. தனியாகவே போராடி கொண்டிருக்கிறேனே, வெற்றி பெறுவேனா என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே. நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதான். இந்த வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் மாறிவிடுமா என்று காத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஒரு நிமிடத்தில் நீ எடுக்கும் முடிவு உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். எனவே ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் போதும் பல முறை யோசித்து முடிவிடு. ஒரு முறை முடிவெடுத்த பின் யோசிப்பதற்கு ஒன்றும் இருக்காது. என்னை வணங்கும் முருகனின் பிள்ளையாகிய நீ முதலில் சரியாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. யார் மீதும் பொய்ப்பழி போடக்கூடாது. உனக்கு நல்லது செய்பவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. யாரையும் இழிவாக பேசக்கூடாது. யாருக்கும் நம்பிக்கை துரோகம் அறவே செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது. உண்மையை கடைபிடித்து வாழ வேண்டும். நீ இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் நீ பொக்கிஷமாவாய். நீ கேட்ட அனைத்தையும் கேட்கும் முன்பே நான் உனக்கு தருவேன். எனது இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டாய் அல்லவா? முழுமையாக முழு மனதோடு கடைபிடித்து கொண்டு வா. இதோ நான் கொண்டு வந்த சந்தோஷமான செய்தியையும் இப்போதே கேட்டுக்கொள். நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா? நீண்ட காலமாய் காத்திருந்தாயல்லவா? அந்த ஒன்று, அந்த உனக்கான ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன் விருப்பங்கள் நிறைவேறும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாயல்லவா? உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் இதோ வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். கவலை இல்லாத மனிதர்கள் இங்கு எவரும் இல்லை. கவலை என்பது நிரந்தரமும் இல்லை. நாளை நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் துவக்கு. சர்வ நிச்சயமாக ஒரு நாள் மாற்றங்கள் வந்து மகிழ்வாய் மாறும். அந்த நாள் இந்த நாளாகவும் இருக்கக்கூடும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன், ஓம் முருகன் துணை.